வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இந்த ஒரு தகவல் கதைகளை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனா, துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமே நீங்க இங்க எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா. அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இவர் எங்க வரப்போறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியா சரி போகலாம் வா, போய் ஒரு ரகத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ள சந்தேகம் வந்துட்டுது. இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது சொல்லியாச்சு. ரகத்தை கொண்டுட்டு வந்தான். துறவி ஏறி உக்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார். இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினைச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சுட்டார். அரண்மனையில் இருந்தால் அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச, ஏன் காலதாமதம், நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்கறது உண்டு. இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இனிமே நான் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல, ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார், உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்போதான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. கொடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினியே கொடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா, அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான். இவன், எனக்கு தேவைப்படலை, அந்த கொடையை நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னானான் அந்த ஆள். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும்,
அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்னு இருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான், காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்றிருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது. அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல. காரணம், அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுது. அப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னா ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆகிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க் தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போகிறேன்னு. வேற என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா. எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க 4 பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல, நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டு இருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க 4 பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்தி கிட்டே போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான், இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை, சுயம்வரம் நடக்குது, அவன் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறான். அந்த 4 பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை.
இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காமல் சரி செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுழிக்காமல் அதை செஞ்சால் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மால் ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனால், எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே, உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்ககிட்ட ரெண்டு பேனா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனா இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துகிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சா அதுக்காக இவர் போய் இன்னொருத்தர் அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அறை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார், அமைச்சர். ஏன்ப்பா என்கிட்ட அறையை வாங்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான். இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது, ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரைகிறது யாரு அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன். அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாரா அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தரில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலாருன்னு ஒரு அறை கொடுத்தானான். அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்னை அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்னை அரைஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு அவன். இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம். அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். சுவாமி, ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானான். பணம் வச்சுருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான். அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான். ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாரான்.
அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி. அதை அங்கிருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான். அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தா இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க. ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானா ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது மறுபடியும். உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான். தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான். அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான். ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போம்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுட்டுது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான். ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான். தொப்பியை கொளுத்தினான். எரிஞ்சது. எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரா அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமி கிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர். ஒரு காடு நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், 3 கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த 3 கல்னா? அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து 3 கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த 3 கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு நடந்து போயிடும். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார். இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் 2 சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணார்னா, மறக்காமல் அந்த 3 கல் ஒரு தகடு அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார்.
என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தால் வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான், அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில் பட்டு மெத்தை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார் அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். அங்கே என்னாச்சு தெரியுமா, சுவாமி எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார், அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய, அதுதான்டா வேதனை அப்படின்னாராம் அவர். ஜப்பானில் உள்ள ஒரு புத்த விகாரை, அங்கே ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்தில் செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்கே நிறைய இருந்தது, அதில் ஒன்றை எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார். இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார், அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதித்ததே அவர் தான், இவர் இப்படி பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார். ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துடுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்கள் ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது, உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார். வெளியில் தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மயில்கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமாக போட்டுது. கிட்ட போனார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம். இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மயில்கல்லில் புத்தராக நினைக்கக்கூடாது, நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன், அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும், நான் ஒரு மயில்கல்லில் தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது, நான் இந்த மயில்கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன், யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்குனாதான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும், அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது, நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும், உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அது அவருடைய போதனையிலேயே இருக்குது, உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தார், அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது, அதனால் அப்படி பண்ணினேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாராம் அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான், அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு, எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடுராத்திரி ஒரு மது கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சொல்கிறேன் ஐயா, நாளைக்கு காலையில் வா அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில் போகிறதுக்காக கேட்டேன் அப்படின்னானான்.
இந்த உலகத்தில் மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்கிறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பற்றின ஆராய்ச்சி தான் இன்றைக்கி. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அலட்சியமாக இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது. பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு, தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லிட முடியாது. மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்ணுறான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டி ஓடிட்டு போகிறாருன்னு வச்சுங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமாக போகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்கிறார், அப்படி போகிறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்கள், வேறு வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது, ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் விடியல. ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம், காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில் ஒரு திருடம் முழிச்சுக்கிறான், விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தால் 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்போவே கம்பெனிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவாக அந்த 10,000த்தையும் சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பார்க்குறான், பணத்தையும் காணலை பாகஸ்தனையும் காணலை. இந்த திருடன் அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய அயோக்கிய பய, இப்படி அநியாயமாக கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது, தெரியாமல் எடுத்துக்கிட்டு போகிறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். அதனால் தெரியாததுனால மனுஷன் தவறு பண்ணுறான்னு சொல்கிறது சரியில்லை. அப்படின்னா மனுஷன் பண்ணுற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்து தான். அதனால தான் அவன் வந்து பகவானை பார்த்து கேட்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு சக்தியினால் பலாத்காரமாக இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்ணுறானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்கிறார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமாக பார்த்தா, காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலைன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆள் ஹோட்டலில் சாப்பிட போனான், சாப்பிட்டு முடித்தான், எழுந்திரிச்சு வந்து முதலாளிகிட்ட பில்லை கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா, முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ளே இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லுன்னார். இவனும் கவலைப்படாமல் உள்ளே போயிட்டான். அப்போது அழைச்சிக்கிட்டு போகிற ஆள் கேட்குறான், ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியும், காசு இல்லைங்கிறதும் தெரியும், காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன். அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாரான். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில் வச்சுக்கிட்டான், கடை தெருவு புறப்பட்டான், காய்கறி வாங்கிறதுக்காக அவன் போகிறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான், கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில் கையை விட்டான், பணத்தை காணும். 10 ரூபாயை சட்டை பையில் வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்ருக்கு, அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான், கையில் காசு இல்லை. அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம், அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான், பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான், காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இப்போ வழியில் ஒரு ஏழை பையனை பார்த்தான். தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான்.
ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கிறேன்னு அவன். சரி அதுக்கே எவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்குற அப்படின்னு விசாரித்தான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்றைக்கி கடைசி நாள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க, எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க. இவன் நடந்தது சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானாம், இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம், போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான், போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமாக இருந்தது, இன்றைக்கி பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமாக இருக்க முடியாது, அப்படின்னா வேறு எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்ணுறதில்ல, அந்த பொருள் பேரில் நாம் வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டால் நாம் அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான், ஏண்டா அழுகிறேன்னு கேட்குறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால் அழகிறேன்னா, என்னடா சொல்கிறேன்னார், கிட்ட வாங்க சொல்கிறேன்னா, இந்த மணிப்பரிசை வேறு ஒருத்தன் பாக்கெட்லேருந்து திருடுனேன், அப்புறம்தான் புரிஞ்சுது அவங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸு, அதனால் இப்போ அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா.